ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகேசஸ் ஒரு கன்சல்டன்சர் சீரீஸ். ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பண்டைய காலங்களில் இது வந்து தமிழர்கள்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் தப்புன்னு கிடையாது, நம்மளுடைய கலாச்சாரத்தில் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் பறந்து விரிஞ்சு இந்திய தேசத்தில், பாரத தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பறந்து விரிஞ்சு இந்த நாட்டில் வாழ்ந்திருந்த எல்லா மக்களுக்குமே இந்த இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருந்திருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வீரம் மிகுந்த ஒரு சிறுவனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யா சதமன்யு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுவனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன், ஒரு ராஜ்யம் சரிங்களா. அந்த ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா சீரஞ்சிறப்புமாக செல்வ செழிப்பாக இருந்த ஒரு நாடு தான். என்ன நேரமோ என்ன காலமோ தெரியல, 2 வருஷமாக அந்த ராஜ்யத்தில் மழையே இல்லை. ஸோ மழை இல்லாத காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஊர் வந்து முழுக்க முழுக்க அப்படியே வற்றி போயிடுது. அதாவது அந்த நிலமெல்லாம் வந்து பாழ் நிலமாக போய் அந்த நிலமெல்லாம் வெடித்து போகக்கூடிய அளவுக்கு நீர் வந்து முழுக்க முழுக்க அந்த இடத்துல வற்றி போயிடுது. அப்போது மக்களும் பிற உயிர்களும் வந்து அந்த இடத்துல படும் துன்பத்தை வந்து அரசனால் பார்க்க முடியல. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் பயனளித்து தான் வந்து அவர்களுக்கு தெரியல. அப்போது வேறு வழியே இல்லாமல் அரசவை என்னை கூட்டி இன்றைக்கி ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ராஜகுரு வந்து, சரி இதற்கு ஒரு யாகம் பண்ணுவோம், ஆனால் அந்த யாகத்தை வந்து முடிப்பது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு சிரமமான ஒரு காரியம், ஒரு டாஸ்க்கு சரிங்களா. ஸோ கொஞ்சம் கூட சிரமமான ஒரு காரியம் தான். அரசர் வந்து, ஏன் அப்படி என்ன துன்பமான ஒரு இது இருக்கு போகுது, அதே அவ்வளோ துன்பமான ஒரு காரியமா அப்படின்னு கேட்டால், யாக வேள்வி எல்லாம் வளர்த்தி முடித்து அந்த யாகத்தை நல்லபடியாக முடித்ததற்கு பிறகு இந்திரதேவனுக்கு நரபலி அப்படிங்கிறது கொடுக்கணும். காரணம் என்னென்னா, மழைக்குண்டான தேவன் யார், இந்திரதேவன். அப்போது இந்திரதேவனை மகிழ்விப்பதற்காக நம்ம நரபலி அப்படிங்கிறது கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும், இல்லாட்டி இந்த மாதிரி துன்பமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, அரசரும் வந்து வேறு வழி இல்லை, அவர்களுக்கும் மனது ஒவ்வொல, பட் இருந்தாலுமே நாட்டை காப்பாற்றணும் இல்லையா. ஸோ அதனால் சரி ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முரசு அறிவிச்சிட்றாங்க. இங்கே நாடு முழுக்க முரசு அறிவிச்சிட்றாங்க, இந்த மாதிரி யாக வேள்வி நடக்க போகுது, அதற்கு ஒரு நரபலியும் அன்னைக்கு வந்து தரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாள் நேரம் குறித்து அந்த நாள் நேரத்தோட இந்த மாதிரி செய்தியும் சொல்லி நாடு முழுக்க முரசு அறிவிச்சிட்றாங்க. அந்த நாளும் வருது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, எள்ளரைச்சா எள்ளு கீழே போகாத அளவுக்கு மக்களினுடைய திரள் வந்து அந்த இடத்துல அவ்வளோ சூழ்ந்து நிற்குது அந்த இடத்த முழுக்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யாகம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும், மழை வரத பார்க்கணுங்கிறது அவர்களுடைய மனதில் இருந்தாலும் கூட, உண்மையாலுமே அவர்களுடைய மனதில் இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், யார் நரபலிக்கு ஒத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போனதுன்னு பார்க்கணுங்கிறதா அவர்களுடைய மனசில் இருந்த ஒரு ஆர்வமான ஒரு செயல். அப்போது மக்கள் திரளாக அந்த இடத்துல சூழ்ந்து நிற்கிறாங்க. ராஜகுடுவும் அரசர்களும் புடை சூழ யாக வேள்வி அப்படிங்கிறது வந்து சீரம் சிறப்புமாக நடந்து முடியுது. அப்போ ராஜகுரு வந்து அந்த இடத்துல வந்து முன்னாடி நிற்கிறார். முன்னாடி நின்று மக்கள் மத்தியில் நின்று ராஜகுரு பேசுகிறார். இப்போ வந்து இந்திரதேவனுக்கு வந்து யாக வேள்வி அப்படிங்கிறது நடத்தியாச்சு. அந்த யாக வேள்வியும் வந்து சீரம் சிறப்புமாக நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சுது. ஆனால் முழுமையாக இந்த யாக வேள்வி நடக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மழை வந்து வராது. ஸோ துன்பம் அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய முடிவு. ஸோ இப்போ வந்து இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்கு பொதுவாக இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ இந்த நரபலி அப்படிங்கிறது இங்கே நடக்கணும் அப்படிங்கிறது, ஆனால் நீ வா அப்படின்னு சொல்லி அறுக்கிறதெல்லாம் இல்லை. இதற்கு யார் விழைந்து முன் வருகிறீர்களோ நீங்கள் வந்து தாராளமாக வரலாம். ஸோ உங்களால் இந்த நாடும் மக்களும் நல்லபடியாக வாழ்வாங்க. ஸோ அதற்காக யார் முன் வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ராஜகுரு அங்கே முன்னாடி வந்து நிற்க, யாராவது வருவாங்களா, ஆப்வியஸ்லி யாரும் வரப்போகிறதில்ல. ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு அந்த இடத்துல அப்படியே கப்சிப்புன்னு இருக்குது, ஒரு சத்தம் இல்லாமல் நிசப்தம் அந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக அந்த சத்தத்தை வந்து கலைக்கிறதுக்கு ஏற்றார் போல் ஒரு சிறுவனுடைய குரல் கேட்குது, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்டோன்னு எல்லாம் ஒரு செகண்ட் ஆச்சரியமாக பார்த்தா, 12 வயதே மதிக்கத்தக்க சதமன்யு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறுவன் வந்து கூட்டத்தில் எல்லாத்தையும் விளக்கிட்டு அவன் முன்னாடி வரான். அப்போது நீயா அப்படின்னு சொன்னால், ஆமாம், என்னுடைய நாடும் என்னுடைய நாட்டு மக்களும் தான் எனக்கு முக்கியம். ஸோ என்னுடைய உயிர் போவதனால, அதாவது நான் என்னை நானே பலி கொடுப்பதனால நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அதை விட எனக்கு வேறு என்ன இருக்குது? ஒரு குடிமகனுக்கு நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதை தவிர வேறு இன்னும் கடமை இருக்க போகுது. ஸோ அந்த கடனை நான் எடுத்துக்கிறேனே, இதில் என்ன இருக்குது, எனக்கு இதில் மன மகிழ்ச்சி தான் அப்படின்னு ஒன்னே தன்னுடைய தாயை பார்க்குறான். தாய் வந்து கண்ணீர் மழு நின்று வருத்தத்தில் அழுகலை. உன்னை நான் பெற்றெடுத்த காலத்திலும் நீ இப்போ செய்கிற ஒரே ஒரு காரியம், இப்போ தான் நான் அதிகமான ஒரு பூரிப்போடு நான் இருக்கேன். உன்னை நான் பெற்ற காலத்தில் நான் கண்ட மகிழ்ச்சி, பெற்ற மகிழ்ச்சியை காட்டிலும்
நீ இப்படி ஒரு காரியம் செய்கிறீ, இதுதான் எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்குது, இப்படி ஒரு வீரமிகுந்த மகனை நான் பெற்றனே அப்படிங்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது, மகனே தைரியமாக போயிட்டுவான்னு. பையன் அப்பாவையும் பார்க்க, அப்பாவும் வந்து மனமகிழ்ச்சியோடு அவர் சொல்கிறார், நீ உன்னை வந்து மகனாக பெற்றதுக்கு நாங்கள் வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும், தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பாவும் அனுப்பி வைக்கிறார். கரெக்டாக அந்த பையனும் வந்து மேலே போகிறான், அந்த பலிமேடைக்கு போகிறான். பலிமேடைக்கு வந்து அந்த கழுத்தை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கழுத்தை இது பண்ணுறதுக்கு எல்லா பூஜைகளும் முடிச்சு அந்த குனிகிறான். குனிஞ்சவர்கள் வாழை ஓங்கவும் கரெக்டாக பார்த்தோம்னா மேகம் அப்படியே கருநிறமான மேகங்கள் திரளாக சூழ்ந்து நல்ல இடி மின்னலோட பயங்கரமான ஒரு ஆர்ப்பரிப்போடு அந்த இடத்துல வந்து அப்படியே மழை மேகம் அப்படியே கூடுது. கூடுனோடனே மேலேருந்து ஒரு அசரீடி கேட்குது, என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்வு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்துல காத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல இந்திரதேவனுடைய பேச்சு வந்து அந்த இடத்துல கேட்குது. அப்போ இந்த உங்களுக்கு மழை இல்லை, அதற்கு வேண்டி நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க, நரபலி அப்படிங்கிறது யாரும் ஒப்புக்கொண்டு முன்வராத ஒரு விஷயம், இப்போ இதை யார் முன் வருவா அப்படிங்கிறத பார்த்து தான் நின்றுட்டு, யாரும் வரமாட்டாங்க இல்லையா ஆப்வியஸ்லி. ஸோ அது பார்க்கும்பொழுது இந்த சிறுவன் வந்தான் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு வந்து அது மனமகிழ்ந்து போயிடுச்சு. ஸோ இப்படியும் ஒரு அற்ப ஒரு ஒரு தியாக உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடும் இந்த ஒரு ஒரு மனிதனும் இந்த நாட்டில் இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்குது. இதற்கு மீறி எனக்கு வேறு எந்த விதமான ஒரு படைப்பும் படையெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் நரபலி கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் நடத்திய அந்த ஒரு யாகம் நரபலி கொடுத்ததாகவே நான் வந்து ஏற்றுக்கொண்டேன். இந்த ஒரு மகன் இருப்பதற்குண்டான இந்த ஒரு நல்லவனை பெற்றதே இந்த ஒரு நாடு. இந்த ஒரே காரணத்திற்காகவே இந்த நாட்டிற்கு இனிமேல் எந்த வகையான பஞ்சமும் வராது, ஒரு காலத்திலும் மழை குன்றி இந்த ஒரு இந்த ஒரு நாடு வந்து வளம் குன்றும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு என்றைக்குமே இது இருக்காது, நான் அதற்கு உறுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து மழை வந்து சும்மா அட்டிச்சு பிச்சு ஊற்றி எடுத்துதான். ஸோ இதோட அந்த கதை வந்து அப்படியே முடியுது, அந்த ஹாப்பி என்டிங் தான், அந்த பையன் நரவழியெல்லாம் கொடுக்கல. ஏன் ஸோ இது என்ன நம்மளுக்கு சொல்லித்தர்றாங்க அப்படின்னு சொன்னால், வீரம், அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு கடமையாக எடுத்துக்கக்கூடியது, என்னை காட்டிலும் அந்த ஒரு 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 சொசைட்டி, அந்த ஒரு ப்ராடர் வியூ இருக்குது பார்த்திங்களா, ஒரு பரந்த ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதை எல்லாமே வந்து பிள்ளைகளுக்கு சிறுவயதிலிருந்தே ஊட்டி வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாமே நம்மளுடைய பெரியவங்க நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு அந்த இரவு நேரத்தில் தூங்கும்போது இது போல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு தியாக உள்ளம் கொண்டதும் வீரமிக்க கதைகள் எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்லும்போது அவர்களுடைய குணமும் அதற்கேற்றாற் போலவே வரும். தான் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுயநலம் இல்லாது பொதுநலத்தோட தன்னலம் கருதியும், தன்னலம் அப்படிங்கிறது சுயநலம் கிடையாது, நானும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இரு. ஸோ தன்னலம் கருதாது அப்படியும் கூட இன்னும் இருக்குது கதைகள்லாம், தன்னலம் கருதாது பொதுநலம் கருதக்கூடிய, இப்போ இந்த சதமன்யெல்லாம் அந்த மாதிரி தான், நான் வாழணும் எங்கள் அப்பா அம்மாக்கு நான் ஒரே பையன் நினைக்கல, அந்த பையன் என்னால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சா பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லித்தரும்போது அவர்கள் அடுத்த சந்ததியினர் இவர்களும் நல்லா வளர்ந்து அடுத்த சந்ததியும் வந்து அவர்கள் நல்லா உருவாக்கி கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ஏன் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு, பிடிச்சிருந்துருக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம், அது வரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள். நான் உங்களை தெரிந்த பண்ணி நன்றி. வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்!